ஹேஷ்டேக் வாசிப்போம் கற்றது கையளவே. வணக்கம், என் பெயர் ஹரிராஜ்குமார் ஹரிஹரன். நான் மலேசிய கடார் மாநிலத்தின் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் இறுதியாண்டு மருத்துவமனை. என்னுடைய வாசிப்பு பழக்கமானது சிறு வயது முதலே தொடங்கிய ஒன்று. ஆனால் என்னுடைய தீவிரமான வாசிப்பு பழக்கமானது என்னுடைய 15 வயதில் தான் தொடங்கியது என்று சொல்ல வேண்டும். அதன் நீட்சியாக தற்போது பல நாவல்களையும் பல சிறுகதைகளும் வாசித்தும் சிறுகதைகளை எழுதியும் நான் தற்போது மலேசிய இலக்கியத் துறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்றைய பர்னாமாவின் ஹேஷ்டேக் வாசிப்போம் மூலத்தில் மலேசியாவின் தற்போதைய புது வரவான ஒரு நாவலாக பார்க்கப்படும் நாடறிந்த எழுத்தாளர் கோ குண்டிவான் அவர்களுடைய இந்த கையெழு நாவலினை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன். இந்த நாவலுடைய இந்த முகப்பாட்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே தூரத்திலிருந்து ஒரு ரயில் வருது. அந்த ரயிலின் பக்கத்திலேயே கலங்கலான ஒரு நீல நிறம். இது மலேசியாவில் மலாய் அந்த காலத்தில் மலாயா அப்படின்னு இருந்த அந்த நிலத்தில் தமிழர்கள் என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சாங்க. இந்த மண்ணிலையும் அதே நேரத்தில் தண்டவாளம் போட சென்ற அந்த தமிழர்களுடைய வாழ்க்கை அவங்க எம்மாதிரியான அவல நிலைக்கெல்லாம் உட்பட்டாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப நுணுக்கமாக இந்த நாவல் பேசுது. அதை சார்ந்து இன்னும் அதையும் தவிர்த்து இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும் இதுதான் மையமான ஒன்று. அதை ரொம்ப அழகாக இந்த நாவலுடைய முகப்பு அட்டை இந்த நீல நிற ஒரு கலங்கலான ஒரு ஓவியத்தின் வழியாக நமக்கு ரொம்ப அழகாக காண்பது. இந்த நாவலானது கிட்டத்தட்ட 343 பக்கத்திற்கு நீண்டிருக்கக்கூடிய ஒரு நாவல். எப்படியாக இந்த கதையினை கோ குண்டிவான் அவர்கள் 343 பக்கங்களுக்கு எழுதியிருக்கின்றார் என்று பார்த்தோம் என்றால், இது 2 வெவ்வேறு நிலங்களில் நிகழக்கூடிய சம்பவங்களை மிக நுட்பமாக விவரிக்கின்றது. ஏது அந்த 2 நிலங்கள் என்று பார்க்கும் பொழுது, அந்த காலத்து மலாயாவில் கிட்டத்தட்ட 3 வெவ்வேறு நிலங்களில் நிகழ்ந்த அந்த அவலங்களை மிக நுட்பமாக பேசியிருக்கிறார். 18ஆம் கட்டை, ஆர்வாட் தோட்டம், குவாந்தான் பாலு, இப்படியாக இங்கு 3 நிலங்களிலும் சயாமிய மண்ணில் என்று பார்க்கும் பொழுது தக்கின் புத்தாய், சிம்போ முகாம், மெய்க்குவாங் முகாம் என 3 வெவ்வேறு நிலங்களில் இங்கிருந்து பிடித்துச் செல்லப்பட்ட மக்கள் எம்மாதிரியான அவலங்களை அவதியுற்றார்கள் என்றதையெல்லாம் மிக நுட்பமாக கோ குண்டிவான் அவர்கள் பேசியிருக்கிறார். சரி, இது தமிழர்களை பற்றியதான கதை மட்டும்தானா என்று பார்த்தோமேனால் இல்லை. இந்த நாவலில் தமிழர்களை பற்றியும் மிக நுட்பமாக விவரிக்கப்பட்டிருந்தாலும் அதே வேளையில் அந்த காலகட்டத்தில் பிடித்துச் செல்லப்பட்ட வெள்ளையர்களின் வாழ்க்கை அந்த மண்ணில் அந்த ஜப்பானியர்களுடைய ஆதிக்கத்தில் எவ்வாறாக இருந்தது, அதற்கு முன்னதாக மலாயாவை ஆண்டு கொண்டிருந்த ஜப்பானியர்கள் எம்மாதிரியான ஆதிக்கத்தினை இந்த வெள்ளையர்கள் மீது செலுத்தினார்கள் என்பதையும், சீனர்கள் இன்று வரும்பொழுது இந்த 2ஆம் உலக யுத்தத்திற்கு முன்னதாக சைனாவோடு ஒரு போர் ஜப்பானுக்கு முன்னதாகவே இருந்தது, அந்த போரின் நீட்சியாக எவ்வாறாக சீனர்கள் நடத்தப்பட்டார்கள் என்பதையும், இதே காலகட்டத்தில் மலாய்க்காரர்களுடைய வாழ்க்கை இப்படியாக இருந்தது என்பதையும், அதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய அண்டை நாடான சிங்கப்பூர் அங்கிருந்து பிடித்துச் செல்லப்பட்டவர்களுடைய வாழ்க்கை இப்படியாக இருந்தது என்பதையும் ரொம்பவே அழகாக கோ குண்டிவான் அவர்கள் இந்த நாவலில் சொல்லியிருக்கின்றார். மலேசிய தமிழ் எழுத்தாளர்களில் நன்கு அறிமுகமான கோ புண்ணியவான் இளம் வயதிலிருந்து எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர். இவரின் வாழ்க்கை அனுபவங்களும் சிந்தனை ஆற்றலும் இலக்கிய தமிழோடும் பேச்சு மொழியோடும் பேனாவின் வழி கட்டுரையாக கதை பேசியதோடு சிறுகதை தொகுப்புகளாக வாசகர்களின் மனங்களில் உறவாடியிருக்கின்றன. அந்த வரிசையில் அவரின் 12வது நூலாக வாசகர்களின் கைகளில் வந்து சேர்ந்திருக்கின்றது இந்த கையெழு நாவல். கையெழு என்று ஏன் இந்த நாவலுக்கு பெயர் வைத்தீர்கள் என்று பரவலாக கேள்வி வந்து கொண்டிருக்கின்றது. கையெழு என்பது நாம் மிகுந்த சிரமத்தில் இருக்கும் பொழுது நாமும் பிறருக்கு உதவி செய்ய முடியாது, பிறரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. நாம் உதவி கேட்க முடியாத, உதவி கோர முடியாத, உதவி செய்ய முடியாத ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நாம் இருப்போம். இந்த நாவல் 2வது உலக மகாயுத்தத்தில் ஜப்பானியர்கள் ஆட்சி காலத்தில் மலாயாவில் நடந்த கொடுமைகளை விவரிக்கின்றது. குறிப்பாக என்னுடைய நாவல் ஜப்பானியர்கள் இந்தியர்கள் மீது எந்த மாதிரியான கொடுமைகள் செய்தார்கள் என்பதையே மையமிடுகிறது. நீங்கள் பார்த்தீர்களானால் இந்தியர்கள் மட்டும் சிரமப்படவில்லை, சீனர்களும் மலாய்க்காரர்களும் எல்லோருமே பட்டார்கள். ஆனால் ஒரு தமிழ் எழுத்தாளர் என்கின்ற முறையில் இதை நம்முடைய மக்கள் என்ன பட்டார்கள், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் என்பதை சொல்வது என்னுடைய நோக்கமாகும். ஆனால் இந்த நாவலின் இடையிடையே நான் மற்ற இனத்தவர்கள், வெள்ளைக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் இவர்கள்லாம் என்ன கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்கின்றேன். 2 மண்ணிலும் என்ன நடக்கிறது, பர்மாவில் என்ன நடக்கிறது, தாய்லாந்தில் என்ன நடக்கிறது, அதே நேரத்தில் மலாயாவில் இங்கே விட்டு போன அந்த அபலைகள், மனைவிகள், பிள்ளைகள், வயதானவர்கள் இவர்களுக்கெல்லாம் எந்த மாதிரி கஷ்டங்கள் நேர்கிறது என்பதை நான் மாறி மாறி இந்த நாவலில் சொல்கின்றேன்.
இந்த புத்தம் புதிய நாவலான கையறு நாவலை ஏன் வாசிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நாவலில் தான் மயில்வாகனமாகவும் சதாசிவமாகவும் பீட்டர் ஜோசப் இப்படியாக பாத்திரங்களுக்குள் ஒருத்தராக என்னால் அந்த நாவலுக்குள்ளே பயணிக்க முடியுது. ஏன்னா சம்பவங்கள் வெறும் புறவயத்தை மட்டும் விவரிக்கக்கூடியதாக இருந்துட்டா ஓ அப்படியா சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த நாவலை கடந்து போயிடும். அது அகத்தையும் சார்ந்து விவரிக்கும் பொழுது தான் அந்த நாவலுக்குள் அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த அந்த ஒரு இக்கட்டான அவல நிலையோடு என்னோட என்னால் தொடர்பு படுத்தி கொள்ள முடியும். என்னுடைய முன்னோர்களுக்கு இம்மாதிரியாக நிகழ்ந்திருக்கின்றது, ஒரு மிகப்பெரிய வருத்தத்தினை சொல்லக்கூடிய ஒரு அவலத்தினை இவர் தன்னுடைய புனைவுகள் கொண்டு வந்து எழுதியிருக்கின்றாரே என்றெல்லாம் படிக்கும் பொழுது, இது எவ்வளவு முக்கியமான ஒரு சரித்திரம், இது எவ்வளவு அழுத்தமாக நிறுவப்பட வேண்டும் என்பதனை இந்த கையில் நாவல் மிக வெற்றிகரமாக செய்திருக்கின்றது என்றுதான் சொல்றேன். இந்த நாவலுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னாலே ஒரு சாமி ஆடி அந்த 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 சம்பவங்களில் தான் போகும், தீமிதி திருவிழாவை கொண்டு தான் போகும். இப்போ சாமிக்கண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரம் எப்படியாக அந்த ஆற்றுல இறங்கி நீர் மூங்கி மேலே எழுந்து வந்து அந்த குறி சொல்கிறது அந்த கிரகப்பூசாரியினுடைய அந்த ஒரு வார்த்தைக்காக எல்லாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இது பல பக்கங்களுக்கு அவர் விவரிச்சிருப்பார். எப்படின்னா அந்த ஆற்றுல இறங்கி வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சாமிக்கண்ணு அவருடைய வேட்டி வந்து அவருடைய தொடையில் ஒட்டி அது கொப்பளங்களாக இருப்பதிலிருந்து அவருடைய முடியிலிருந்து சிலுப்பி கொண்டு வரக்கூடிய அந்த தண்ணீர் துளிகள் இப்படியாக ரொம்ப ரொம்ப நுட்பமாக விவரித்து அந்த ஆற்றை முதற்கொண்டு முதல் நாள் மழை அப்போ அதில் என்னென்னலாம் அடித்துட்டு வருது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக விவரித்து ஒரு காட்சிப்படுத்துதல் எந்த ஒரு இலக்கிய படைப்புக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்திகளாக சொல்லி கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு கட்டுரைகள் எழுதிட்டு போயிடலாம். இப்படியாக ஒரு சம்பவத்தினை காட்சிப்படுத்தும் பொழுது தான் அது வாசகர்களுடைய மனதில் மிக ஆழமாக இருப்பதையும் அந்த வகையில் இந்த நாவலை பொறுத்தவரையில் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்குமே கையறு நிலை ரொம்ப ரொம்ப தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களிடம் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இந்த நாவலுடைய தொடக்கமானது தீமிதி திருவிழாவிலிருந்து தொடங்கிவிட்டது. இந்த கையறு என்று பெயர் வைத்திருக்கிறார் அல்லவா, இது எங்கிருந்து நாம் தொடங்குகின்றது என்று பார்த்தோமேயானால் அந்த தீமிதி விழாவில் அந்த மாரியம்மன் எப்படி இவர்களை எல்லாம் கைவிட்டு விடுகின்றார், அந்த குறி சொல்லக்கூடிய சாமிக்கண்ணு அவர்தான் இந்த நாவலின் கிரகப்பூசாரியாக இருக்கின்றார், அவர் எப்படி கைவிட்டு விடுகின்றார், அந்த அவருள் வந்து இருக்கும் அந்த மாரியம்மன் எப்படியாக இந்த அடுத்து என்னென்ன மாதிரியான அவலங்கள் எல்லாம் நிகழப்போகின்றது என்பதனை ஒரு குறியீடாக சொல்லி அங்கு விடுபட்டு போகும் அந்த அங்கு உருவாகும் அந்த கையறு நிலையினை தொடங்கி இந்த நாவலின் முடிவில் வரக்கூடிய அந்த இறுதி வரி எல்லோரின் மனதுள்ளும் ரயில் மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருப்பதாகவே தோன்றுகின்றது என்ற வரியின் அந்த முடிவின் வரையில் இந்த நாவலில் எப்படி இந்த கையறு நிலை நீண்டு கொண்டே போகின்றது என்பதை மிக நுட்பமாக கூறியவர்கள் இந்த நாவலில் சொல்லியிருக்கின்றனர். இப்போ என்ன மாதிரி தாக்கம் வாசித்தவர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்றால், இது வந்து நம்முடைய வரலாறு, நம்முடைய வரலாறு ஒன்று இப்போ உள்ள சந்ததிக்கு தெரியாது, இந்த சந்ததியினர் என்ன வந்துட்டு அதை தெரிந்து கொள்வதற்கு இதை வாசிக்கின்றார்கள், இப்படியெல்லாம் நம்ம மக்கள் கஷ்டப்பட்டார்களா, இவ்வளவு சிரமப்பட்டார்களா என்றெல்லாம் கேட்கின்றார்கள். ஸோ இப்படிப்பட்ட கேள்விக்கு ஒரு ஆதாரமாக ஒரு புனைவாக இதை நான் வைக்கின்றேன். இதை வைத்த பிறகு அவர்களுக்கு மேலும் ஆர்வம் வருகின்றது, பிறரிடம் சொல்லி இந்த நாவல் இப்படிப்பட்ட கதை அம்சங்களை கொண்டது, இந்த நாவல் எனக்கு வேண்டும் சொல்லிட்டு பிறரும் என்னிடம் நாவல் கேட்டு நான் தொடர்ந்து அனுப்பிக்கொண்டே இருக்கின்றேன். வாசிப்புங்கிறது எந்த தலைமுறை இளைஞர்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த தலைமுறையினராக இருந்தாலுமே கூட மிக மிக அவசியமானது. நாம் எந்த துறையை சார்ந்து வேண்டுமானாலும் இருக்கலாம், வாசிப்பின் வழியாக இப்போ நான் மருத்துவம் சார்ந்து இருக்கேன், ஆனால் என்னுடைய வாசிப்பு தான் என்னை ஒரு சிந்தனையின் மேம்பட்ட ஒரு மனிதனாக என்னை அப்படியாக உணர வைக்கிறது. என்னுடைய சிந்தனை ஆற்றல் மேம்பட்டு இருக்கிறதுக்கான காரணமே வாசிப்பு தான். ஆக வாசிப்பு என்பது ஒவ்வொரு தலைமுறையிலும் அந்த தலைமுறை இளைஞர்களை அடுத்த கட்ட நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர்களாக நகர்த்தி செல்லக்கூடிய ஒன்று. தொடர்ந்து எல்லோரும் வாசிக்க வேண்டும். ஹேஷ்டேக் வாசிப்பு கற்றது கையில். அடுத்த வாரம் இடம்பெறுகிறது எழுத்தாளர் சி அருண் எழுதிய தொன்மையின் தொடர்ச்சி. இந்த 30 கட்டுரைகள் வந்து தமிழர்களின் பண்பாட்டை பற்றி வந்து அறிந்து கொள்ள முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு விழிப்புணர்வு கட்டுரையாக திகழ்கின்றது என்பதில் கெஞ்சிற்றும் மையமில்லை. வாசிப்போம் கற்றது கையளவே.